الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال تعالى محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم وقال أيضا والكاذبين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله مولانا العظيم الله من الذي أركله அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தின் 23 வருடத்தை ரெண்டு பகுதியாக, மக்காவுடைய 13 வருடமும் மதீனத்துடைய 10 வருடமும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இந்த 23 வருட நபித்துவத்தின் வாழ்க்கை கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாகவும் படிப்பினையாகவும் அமைந்திருக்கிறது என்பது குர்ஆன் நமக்கு தரும் மிக தெளிவான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. அவர்களுடைய வார்த்தைகளை அவர்கள் மனச்சையின்படி பேசுவதில்லை என்பதாக, அது வஹியாகத்தான் இருக்கும் என்று குர்ஆன் நன்மாராயம் சொல்லியிருக்கிறது. அல்லாவையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நபியுடைய வாழ்க்கையும் பின்பற்றுமாறு குர்ஆன் வலியுறுத்துகிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருப்பதாகவும் குர்ஆன் நமக்கு முன்வைக்கிறது. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த 23 வருட வாழ்க்கையில் நபி அவர்கள் ஏராளமான சோதனைகளை, பிரச்சனைகளை முன்னோக்கினார்கள். அந்த பிரச்சனைகளை அவர்கள் அணுகிய விதம் இது நமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். விசுவாசம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், அது அரசியல், தனிப்பட்ட வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை என்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும், அதை எப்படி அடையாளம் காண்ட வேண்டும், அதை எப்படி ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு மிக அழகாக காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டலை உலகத்து முஸ்லிம்கள் என்றும் எடுத்து நடக்க வேண்டும். அதில்தான் அவர்களுடைய வெற்றி தங்கியிருக்கிறது. மக்கத்து வாழ்க்கையில் ஒரு விதமான பிரச்சனை, மதீனத்து வாழ்க்கையில் வேறொரு விதமான பிரச்சனை. உலகத்தில் வாழும் பொழுது நாம் துறவிகளாக வாழ முடியாது. லா ரஹ்பானியத்து ஃபில் இஸ்லாம், எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாம் துறவிகளாக வாழப்போகிறோம் என்று காட்டுக்கு போய் நாம் வசிக்க முடியாது. மனிதர்களோடு சேர்ந்துதான் வாழ வேண்டியிருக்கிறது. அல்லது யுகாலித்துன்னா என்று யார் மக்களோடு சேர்ந்திருந்து அவர்களில் வரக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் மக்களை விட்டு ஒதுங்கியிருந்து அந்த சிரமத்தை முன்னோக்காமல் இருப்பவர்களை விட சிறந்தவர்கள் என்பதாக ஹதீஸ் கூறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், இன்னங்கள், துன்பங்கள் வரும்.
அலம் இஸ்லிக்க யதீமன் ஃபஆவா வவஜதக பாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு அனாதையாக இருக்கும் காலத்தை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் தொட்டு காண்பிக்கிறான். நீங்கள் ஒரு அனாதையாக இருந்து நான் உங்களை பராமரிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் வசதி குறைவாக இருந்த நேரத்தில் நாம் உங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் என்னென்று தெரியாமல் இருக்கும் பொழுது மா குந்த ததரி மல் கிதாப் வலல் ஈமான், நாம் உங்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவுபடுத்த இல்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் நபி அவர்களுக்கு வழிகாட்டிருக்கிறான், ஒவ்வொரு கட்டமும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சோதனைகளை மக்கத்து வாழ்க்கையில் அவர்கள் 13 வருஷமாக என்று நபித்துவத்தை அறிவித்தார்களோ அன்றிலிருந்து பயங்கரமான சோதனைகள் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் கூட்டாகவும் அவர்கள் அனுபவித்தார்கள். அதை எப்படி அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு வழிகாட்டி அந்த பிரச்சனைகளை எப்படி அழகாக தீர்த்தார்கள், அணுகுமுறைகள் எப்படி இருந்தது, பிரச்சனைகளை வளர்க்காம எப்படி அந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு எந்த முறையில் அதை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவ வாழ்க்கை நமக்கு மிகவும் முன்மாதிரியாக வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் அதை நிச்சயமாக மனதில் பதிய வைக்க வேண்டும். மக்கத்து வாழ்க்கையில் நபியவர்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் முஷ்ரிக்கீன்கள் மாத்திரம்தான். அங்கு முனாஃபிக்கீன்களும் இருக்கவில்லை, யூதர்களும் இருக்கவில்லை. அங்கு இருந்தது முஷ்ரிக்கீன்கள் மாத்திரம்தான். அந்த முஷ்ரிக்கீன்களால ஏற்பட்ட தொல்லைகள் நபியவர்களுக்கு எண்ணில் அடங்காதது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் ஒட்டக குடலை கொழந்து நபியுடைய முதுகின் பின்னால அப்படி கொழந்து போட்டு விட்டார்கள். அந்த சுமையை தூங்க முடியாம துடிக்கிறார்கள் நபி அவர்கள். ஆனால் யாரும் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இல்லை, அதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. யாரும் முன்னுக்கு போனா அவருக்கே உயிருக்கு ஆபத்து வரும் அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையாக அன்று நபி அவர்களுக்கு அந்த நிலைமை அமைந்திருந்தது. அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவும் முடியாது, ஓடி போய் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இதை முறையீடு செய்தார்கள். சின்ன வயதுல அவர்கள் திருமணம் செய்யும் பொழுதே மதியினால 15 வயதாகத்தான் இருந்தது. இந்த காட்சியை காணும் பொழுது மிக சின்ன வயதில் இருந்தார்கள். ஓடி வந்து தன்னால முடியுமான அளவு அந்த ஒட்டக குடலை அதை அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகளை பார்த்து லா தபுக்கி யா ஃபாத்திமா, ஃபாத்திமா நீங்கள் அழுக வேண்டாம், லா யபுகா அலா வஜ்ஹில் அர்தி பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அத்கலஹு அல்லாஹுல் இஸ்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அழுக வேண்டாம், ஒரு நாள் இந்த பூமியில் வரப்போகிறது, நகரம் கிராமம் அனைத்தும் இந்த கலிமாவை இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ்வுடைய இந்த ஜோதியை இந்த ஒளியை இந்த பிரகாசத்தை அவர்கள் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், நிச்சயமாக இது நடக்கத்தான் போகிறது என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லி ஆறுதல் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமை! அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க கலிமாவை ஏற்றுக்கொண்டீங்க, கொஞ்சம் பாருங்க எப்படி ஒரு ஒரு விஷயத்தை அணுகிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் சந்திக்கிறாங்க அபூதர், ஆனா உடனடியாக வெளிப்படுத்தி பகிரங்கப்படுத்தி கொண்டு போய் இந்த பாருங்க நபி அவங்க இங்க இருக்கிறாங்கன்னு காட்டல, மிக ரகசியமாக மிக பாதுகாப்பாக மிக முறையாக அந்த விஷயத்தை கையாண்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்கள் வரைக்கும் போய் சேர்வதற்குரிய வழியை அலி ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக ஹஜ்ரத் அபூதர் ரிஃபாரி அவர்கள் நபி அவர்களை சந்திப்பதற்கு 1 மாதமாக மக்காவுடைய ஹரம்ல தங்கியிருந்து வெறுமனே ஜம்ஸமுடைய தண்ணீரை மாத்திரம் குடித்தார்கள் என்பதாக சஹி முஸ்லிமுடைய ஹதீஸ் விவரிக்கிறது. அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் அலி ரலியல்லாஹு அவர்கள் முன்னால போறேனா
பின்னால நீங்க வாங்க, யாரும் கண்டாங்க என்று சொன்னா நான் எப்படி நடந்து கொள்வேன், நீங்க முன்னுக்கு போயிடணும், நாங்க ரெண்டு பேரும் ஒரு தொடர்புள்ளவர்கள் என்று யாரும் கண்டு கொள்ள கூடாது என்றெல்லாம் அவர்களை நபி அவர்களிடத்துல போய் சேர்த்தாங்க. நபி அவர்கள் அவர்களுக்கு சொன்னது இரக்கத்தோட பாசத்தோட அவர்கள் கலிமாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இந்த நேரம் நீங்க கலிமாவை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் ஒன்று அல்ல என்பதை நீங்க பகிரங்கமாக மக்களுக்கு இதை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிச்சு போடுவாங்க, நிந்திச்சு போடுவாங்க. அதனால நீங்க ரகசியமாக வச்சுக்கொள்ளணும் என்று அபூதர் ரிஃபாரியுடைய எதிர்காலத்தை பயந்து நபி அவர்கள் இப்படி வலியுறுத்த அபூதர் அவர்கள் துணிச்சலின் காரணத்தினால் இந்த கலிமாவை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த தைரியத்தினால் ஈமானுடைய அந்த பிரகாசத்தை பெற்றுக் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த துணிச்சலில் போய் இதை பகிரங்கமான் சொன்ன நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து அவர்களை சித்திரவதை படுத்திய அந்த வரலாறும் எங்கள் முன்னிலையில் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை பிரியாகிறேன், முஸ்லிம் உம்மாவுக்கு ரெண்டு வகையான சோதனை எல்லா காலத்திலும் வந்து கொண்டே இருக்கும். உண்டு மக்கத்து வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எண்ணிக்கையில் சொற்பமாக எந்த குரல் எழுப்ப முடியாத, பேச்சுவார்த்தைக்கு போக முடியாத, அநியாயம் செய்யப்படக்கூடிய நிலையில் அநியாயக்காரர்கள் தன்னுடைய அநியாயத்துக்கு எல்லா வகையிலும் அவர்கள் துணிச்சலாக செயல்படக்கூடிய நேரத்தில் கையை உயர்த்தவும் முடியாது, வாய் பேசவும் முடியாது, யார உதவிக்கு அழைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. ஹஜரத் அம்மார், யாசிர், சுமையா, குபைப், பிலால், ஹப்பாப் இவர்கள் அனைவர்களும் சஹாபாக்களாக இருந்தார்கள். இவர்கள் பட்ட கஷ்டம் மக்கத்து வாழ்க்கையில் எமக்கு தெரியும். அகத் அகத் என்ற பிலால் ரதியல்லான் அவர்கள் மண்ணில் உருட்டப்படுவார்கள். குபைப் அவர்களை நெருப்பு பொசுக்கப்பட்டு அவர்களுடைய பிற்புறத்தை தொங்க வைத்து அவர்களுக்கு சித்திரவதை படுத்தினார்கள். ஹஜரத் ஹப்பாப் அவர்களுக்கு குபைப் ரதியல்லான் அவர்கள் மிக சிரமத்துக்கு ஆளானார்கள். ஹஜரத் அம்மார், யாசிர், சுமையா ரதியல்லாஹு அன்ஹும் ஃபஸ்பிர் யா ஆல யாசிர் இன்னமோ இதுக்கும் அல் ஜன்னா, பொறுமையாக இருங்க யாசிருடைய குடும்பமே, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராய் சொன்னார்கள். அந்த உறுதியை, அந்த தைரியத்தை, அந்த ஈமானை பெற்றார்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை அவர்கள் பெற்று நபி அவர்கள் வழிகாட்டிய பிரகாரம் பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை நாடினார்கள். அல்லாஹ் உடனே உதவி செய்வான், அல்லாஹ் தாமதிச்சு உதவி செய்வான், அல்லாஹ் அழுக வச்சு உதவி செய்வான், அல்லாஹ் கேட்டதுக்கு மாற்றமாக உதவி செய்வான், அல்லாஹ் கேட்டது அனைத்தையுமே நாளை கியாமத்தில் தருவான் என்பதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. கேட்ட உடனே கிடைக்கும், தாமதிச்சு கிடைக்கும், அழுக வச்சு கிடைக்கும், கேட்டதுக்கு மாற்றமாக கிடைக்கும், கேட்டது எல்லாமே நல்லதாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தருவான். ஆனால் பொறுத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதில் குறைவு ஏற்படக்கூடாது. அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், இன்னல்லாஹுமா சாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கனிமான சகோதரர்களே, பிரியார்களே, மக்கத்து வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சோதனையான வாழ்க்கை. வெளிப்படுத்த முடியாத, எதையும் பேச முடியாத பலவிதமான சிரமங்களை அவர்கள் அனுபவித்த ஒரு வாழ்க்கை தான் மக்கத்துடைய வாழ்க்கை. அல்லாஹ் தாலா இந்த நிலைமையில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறொரு நிலைமைக்கு மாற்ற சொன்னான். அதுதான் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அங்கே நாடு பற்று, ஊர் பற்று என்றதும் நபியுடைய உள்ளத்தில் இருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் எப்பொழுதும் ஒரு நாட்டில் வசிக்கும் பொழுது அந்த நாட்டுடைய பற்றுள்ளவர்களாக இருப்பதும் எங்களுடைய மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டு ஒன்றுதான். மக்கத்தை விட்டு பிரியும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு பிரிய விரும்பவில்லை. நான் பிறந்த ஊர் என்பதை நபி அவர்கள் அங்கு சொல்லி காட்டினார்கள், அதை வெளிப்படுத்தினார்கள். முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டில் பிறந்தவர்கள்,
நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை என்றும் நாம் பாதுகாப்பதுதான் முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு என்றும் காரணமாக இருந்திருக்கிறது. இப்பொழுது நாம் முஸ்லிம்கள் தன்னுடைய அடையாளத்துடன், தன்னுடைய சின்னத்துடன், தன்னுடைய அந்த சிபாத்துகள், அல்லாஹ் விரும்பக்கூடிய தன்மைகளுடன் முஸ்லிம்கள் வாழும் பொழுது எந்த சக்தியும் இந்த முஸ்லிம்கள் மிக சிறுபான்மையாக இருந்தாலும் இவர்களை அழித்து ஒழிக்க முடியாது என்ற அந்த விசுவாசம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ள நாம், அல்லாவிடத்தில் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நாம், எந்த பிரச்சனை எந்த சோதை வந்தாலும் நிலைமையை அறிந்து புரிந்து நிதானமாக செயல்படக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய உதவியுடன் என்றும் இருந்திருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், என்றும் இருப்போம் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி எம்முடன் இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வின் மீது விசுவாசம் வைத்து, அல்லாஹ்வுடைய மாளிகையுடன் தொடர்புள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய வீடுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்தில் முதலாவது அவ்வளவு மம்பனா மஸ்ஜிதன் இதாரிகி, அவர்களுடைய வீட்டு முத்தத்தில் முதலாவது மஸ்ஜித கட்டியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள். காபத்துல்லா இருக்கும் பொழுது மக்காவில் முதலாவது ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள். அந்த மஸ்ஜிதில் அவர்கள் தொழுவார்கள், குரான் ஓதுவார்கள், அழுவார்கள், மன்றாடுவார்கள். இந்த காட்சியை காபிர்களால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் மஸ்ஜிதுல அவர்களுடைய வீட்டு முத்தத்துல இப்படி செய்வதை பார்த்து காபிர்கள் எல்லாம் கோபப்பட்டார்கள். நபி அவர்களிடத்தில் வந்து காபிர்கள் முறையிட்டார்கள், இத என்ன அபூபக்கர் இப்படி செய்யறதுனால எங்க மக்கள் எல்லாம் இதன் பக்கம் திரும்புகிறார்கள் என்ற அந்த கோஷத்தை எழுப்பினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் மிக நிதானத்தை கடைபிடித்தார்கள். ஒரு நாள் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் மக்காவை விட்டு நான் போகிறேன் என்று வெளியேறி போகக்கூடிய நேரத்தில் இப்னு தஹினா என்ற ஒரு காபிர் சந்தித்து அபூபக்கர் அவர்களை சந்திக்கிறான். ஏன் வெளியேறுகிறீர்கள்? உங்களை போல மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது. நீங்க இருப்பதுதான் எங்களுக்கு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். வாங்க, உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று ஹஜரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களை அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறி போவதற்கு நாடிய பொழுது அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படுவது முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகள் தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கல்ல, முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகள் மனிதர்களை மனிதர்களாக வாழ வைப்பதற்கு, மனிதர்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பதற்கு, மனிதர்கள் மனிதர்களுடைய கடமைகளை புரிந்து வாழ வைப்பதற்கு. ஒன்றாவது, குர்ஆன் நமக்கு ஒரு பாடத்தை கற்று தருகிறது. நாம் மனிதர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், எல்லோரும் மனிதர்கள். வழக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறப்பாக இருக்கிறான். மனிதர்கள் என்ற அடிப்படையில் இந்த நாட்டில் வாழக்கூடிய பௌத்த சகோதர சகோதரிகள், இந்து சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் என்றுதான் நாம் கண்ணியமாக வார்த்தைகளை சொல்லி அனைவர்களை மதித்து பழகுவதுதான் எங்களுடைய குர்ஆன் நமக்கு தரும் பாடம். அதைதான் மஸ்ஜித் ஒரு பாடமாக முஸ்லிம்களுக்கு கற்பிக்கிறது. முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகள் என்பது அது அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தும் மாளிகைகள். கட்டிடம் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், கட்டிடத்தில் அல்ல இருக்கிறது, அங்கு நடக்கும் அமல்களில் தங்கியிருக்கிறது. உலகத்தில் மஸ்ஜிதுகள் ஏராளம் இருக்கிறது, ஆனால் அமல்கள் இல்லாமல் போனால் அந்த மஸ்ஜிதுகள் பாலடைந்து போய்விடுகிறது. மஸ்ஜிதுல அதுக்குரிய தாவத்தையும் தாலிமையும் திக்கரையும் இபாதத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பணியை அந்த மஸ்ஜித் மக்களுக்கு கற்பிக்க கூடியதாக, மஸ்ஜித் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் மக்களுக்கு போதிக்க கூடியதாக, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியதாக, மஸ்ஜித் என்பது மக்களுக்கு வரக்கூடிய சிரமம் அது யாருக்கும் இருக்கலாம், பௌத்த சகோதரருக்கு இருக்கலாம், இந்து சகோதரருக்கு இருக்கலாம், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இருக்கலாம், யாருக்கும் கஷ்டம் வரும் பொழுது இந்த மஸ்ஜித் வழிகாட்டும். இதோ
இந்த மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று. மஸ்ஜித் என்பது அது மிக புனிதமான இடம், அது அல்லாஹ்வுடைய மாளிகை. அல்லாஹ்வுடைய மாளிகையில் வரக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்க வருகிறார்கள். மனிதர்களிடத்தில் யாரும் ஒன்றும் கேட்பதில்லை. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்ற இந்த ஏகத்துவத்தை மனதில் உள்ளடக்கியவர்கள் தாம் நாம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகிறோம் ஏன்? நல்லதை படித்துக் கொள்ள, நல்லதை போதிக்க, நல்லதை கற்றுக்கொள்ள, நல்லதை கற்றுக் கொடுக்க, நல்லவர்களாக வாழ, மனித பண்புகளை புரிய, மனிதர்களை மதித்து நடக்க. அது மார்க்கம் என்ற அடிப்படையில் வேற்றுமை உள்ளவர்களாக இருக்கலாம், மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றாகும் பொழுதே அந்த மனிதர்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் மஸ்ஜித்கள் கற்றுக் கொடுக்கும் முதல் பாடமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜித்கள் கற்றுக் கொடுப்பது அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை, அடியார்களுக்கு நல்லதை செய்வதை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்திலும் அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களால் அங்கு உருவாக்கப்பட்டது. மக்கத்தில் சிரமம் என்ற பொழுது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பாதையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக சந்தித்தது ரெண்டு மோசமான மக்களை. ஹிஜ்ரத் செய்து போகும் பொழுது அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் நபி அவர்கள் வழிகாட்டுவதற்கு அழைத்து சென்றதே ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு முஷ்ரிக்கை, அப்துல்லா இப்னு உரைக்கத்தின் அழைக்கப்படக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஒருவரை வழிகாட்டுவதற்கு பல நோக்கங்களை மையமாக வைத்து நபி அவர்கள் அழைத்து சென்றார்கள். பாதையில் போகும் பொழுது ரெண்டு பாதைகள் இருக்கிறது. இந்த ஒரு பாதையில் சென்றால் இதில் வழிப்பறை கொள்ளையர்கள் இருக்கிறார்கள், தவறானவர்கள் இருக்கிறார்கள், இதில் போனா நிம்மதியாக போகலாம். நபி அவர்கள் யாரு தவறு நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அந்த பாதையில் அழைத்து செல்லுமாறு நபி அவர்கள் போக, பாதையில் ரெண்டு திருடர்கள் சந்திக்க, மன் அந்துமா, நீங்கள் இருவரும் யார் என்று கேட்க, நஹ்னு முஹா, நான், நாம் இழிவானவர்கள், தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், கேவலமானவர்கள் என்று அவர்கள் சொல்ல நபி அவர்கள் லா பல் அந்தும் முக்கரமான், நீங்கள் இருவரும் சங்கையானவர்கள், கண்ணியமானவர்கள், மனிதர்கள், புனிதர்கள் என்று நபி அவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அஸ்லமா, அவர்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுடைய அணுகுமுறை இப்படிதான் இருக்கும். யார் தவறாக இருக்கிறார்களோ அந்த தவறான உள்ளவர்களையும் நல்லவர்களாக மாற்றுவதுதான் மஸ்ஜித்கள் செய்யும் பணி. அந்த மஸ்ஜித்துக்கு வரக்கூடியவர்களுக்கு நாம் கொடுக்கும் பாடமும் இந்த பாடமாகத்தான் இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு மஸ்ஜிதும் தீவிரவாதத்தை, டெரரிசத்தை போதிப்பதில்லை. எந்த ஒரு மஸ்ஜிதும் மக்களுக்கு தவறை கற்றுக் கொடுப்பதில்லை. எந்த ஒரு மஸ்ஜிதும் மனிதனுக்கு அநியாயத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை. எந்த ஒரு மஸ்ஜிதும் மனிதனுக்கு மற்றவர்கள் மீது அட்டகாசம் புரிஞ்சல் என்று சொல்லிக் கொடுப்பதில்லை. பூமியில் அருச்சாட்டியத்தை, பிரச்சனை உண்டாக்காதீர்கள். அல்லாஹ் இதை நிம்மதியாக ஆக்கிற பொழுது என்று குர்ஆன் சொல்லும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு போதித்த அந்த குர்ஆனுடைய வசனங்கள் தான் மஸ்ஜிதில் போதிக்கப்படுகிறது. மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய மாளிகை. இதில் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கற்பிக்கப்படுகிறது. நீங்க ஒரு பௌத்த சகோதரருடைய புனத்தை கண்டா அதுக்கு எழும்பி நிக்கலாம் என்று இந்த மஸ்ஜித் உங்களுக்கு சொல்லி தரும். இந்து சகோதரர் கிறிஸ்தவர்களுடைய ஒரு புனம் போறதாக இருந்தால் அதுக்கு நீங்க எழும்பி நிக்க முடியும் என்பதை இந்த மஸ்ஜித் உங்களுக்கு கற்றுத்தரும். மனிதர்களை மதித்து நடக்க வேண்டும் என்பதுதான் மஸ்ஜித்கள் மக்களுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. மன்னியமான கண்ணியமான சகோதரர்களை பெரியாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கத்தில் அந்த சூழல்ல வணங்க முடியாத ஒரு கஷ்டம், நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் முதலாவது ஹிஜ்ரத் செஞ்சு போன நபி அவர்களுக்கு மஸ்ஜித் குபா, குபாவுடைய மஸ்ஜித் அல்லாஹ் கட்ட வைத்தான். மதீனாவுடைய பாதையில் அவர்கள் சென்று முதலாவது இறங்கினார்கள் குபாவில். அங்கு மஸ்ஜிதை கட்டி எழுப்பினார்கள். அதுக்கு பிறகு மதீனத்துடைய மஸ்ஜிதை கட்டினார்கள். அங்குதான் மனிதர்களை நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். தீயவர்களும் புனிதர்களாக மாற்றப்பட்டார்கள். கொலைக்காரர்களும் அவர்கள் தௌபா உள்ளவர்களாக மாற்றப்பட்டார்கள். விபச்சாரிகளும் அவர்கள் தௌபாவிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் புனிதர்களாக மாறினார்கள். யார் கொலை செய்யக்காரர்களாக இருந்தார்களோ, தீவிரவாதத்தில் ஈடுபட்டார்களோ அவர்கள் தௌபா செய்து மீண்டு கொண்டார்கள். அநியாயம் செய்தவர்கள் தன்னுடைய அநியாயத்திலிருந்து விடுவித்தார்கள். எல்லோரையும் மனிதர்களாக, புனிதர்களாக மாற்றும் இடமாகத்தான் மச்ச
மஸ்ஜிதுகள் அமைந்ததை அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுகளை கட்டினார்கள் என்பதை நாம் கருத்துக்கெடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மஸ்ஜிதுகள் என்பதை நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். எங்கட மஸ்ஜித் மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக, எங்கட மஸ்ஜித் தேவைக்கு அதிகமாக லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அதான் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்டவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும். அதை நாங்கள் மற்றவர்களை நோவிக்க கூடியதாக, எங்களுடைய எந்த ஒரு வைபவமும் மக்களை சிரமப்படுத்தக்கூடியதாக, எங்களுடைய வாகனம் நிறுத்தும் விதம் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியதாக எங்கட மஸ்ஜிதுகள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. மஸ்ஜிதுடைய சூழலும் அப்படிப்பட்டதாக அமையக்கூடாது என்பதுதான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டிய அந்த வழிகாட்டலாக அமைந்திருக்கிறது. மஸ்ஜிதுடைய அந்த சூழலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, மதீனாவுக்கு வந்த எதிரிகள் எல்லாம் மஸ்ஜிதுக்கு தான் அழைத்து வரப்பட்டார்கள். பேச்சுவார்த்தைகள் மஸ்ஜிதுக்கு நடந்தது. விரோதிகள் அவர்கள் அல்லாஹுடைய நேசர்களாக, தூதர்களாக, அல்லாஹுடைய அந்த விருப்பமான அடியார்களாக மாறியிருக்கிறார்கள். எங்களுடைய மஸ்ஜிதுகளில், மதீனாவுடைய மஸ்ஜிதுகளில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்கப்பட்டதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மதீனாவுடைய வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று வகையான மக்களை சந்தித்தார்கள். ஒன்று முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சர்கள், இஸ்லாத்தில் இருந்து கொண்டே முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள். ஒரு சிலர் யூதர்கள், இஸ்ரேலுடைய இங்கே எம்பசி ஒன்று திறக்கப்பட போகிறது என்ற ஒரு வருத்தத்தை முஸ்லிம்கள் தன்னுடைய உள்ளத்தால் இந்த நாட்டுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் உள்ளத்தால் நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் என்பதை, எங்களுடைய ஒரு உள்ளத்தின் குமுறலாக இருக்கிறது என்பதை நாம் எழுத்திலும் வார்த்தைகளிலும் சொல்ல விரும்புகிறோம். எங்களுடைய பலஸ்தீன் மண்ணில் அநியாயத்தையும் அட்டுழியத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கு வந்து கால் பதிப்பதை இந்த நாடு ஒரு நாளும் அனுமதித்ததில்லை, இந்த நேரமும் அனுமதிக்க கூடாது என்பதை நாம் மிக பணிவுடன் வேண்டிக் கொள்ள விரும்புகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, யூதர்கள் அங்கே செய்த அட்டகாசம் மதீனாவில் பயங்கரமாக இருந்தது. அங்கே முனாஃபிக்கீன்கள் விதவிதமான கஷ்டங்களை உண்டாக்கினார்கள். அதே நேரத்தில் முஷ்ரிக்கீன்களும் பல நோவினைகளை ஏற்படுத்தினார்கள். பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகுவது? நாங்களும் ஒரு பல சமூகங்கள் வாழக்கூடிய நாட்டில் வாழ்கிறோம். எங்களுக்கும் பிரச்சனைகள் வருகிறது, வந்தது, வந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு வழிகாட்டுவது யார்? குர்ஆனும் ஹதீஸும், சஹாபாக்களுடைய வரலாறும். குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்களுடைய வரலாறுகளை நமக்கு போதிக்கக்கூடியவர்கள் ஹக்கான உலமாக்கள். அந்த உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் நமக்கு முன்வைக்கக்கூடிய அந்த வழிகாட்டலை எடுத்து இந்த உம்மத்தை செயல்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எம்முடன் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பிரச்சனைகள் உலகத்தில் 1400 வருடம் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வந்த காலத்தில் இருந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முன்னோக்கிய பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு அல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னோக்கிய பிரச்சனைகள் ஏராளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிப பருவத்தில் இருந்து பலவிதமான சோதனைகளை முன்னோக்கினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையை கூட அனுபவித்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வை இழந்தார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலவிதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களை சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, வமா ஸலபு வமா கதலு வமா ஸலபு வலக் ஷுப்பிஹ லஹும், அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை. பல் ரஃபஅல்லாஹு இலை, அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டேன் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, எல்லோரும் சோதனைகளை முன்னோக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்தில் ஒருவிதம், மதீனத்தில் மறுவிதம். மதீன வாழ்க்கையில் நபியவர்கள் பட்ட கஷ்டம் ஏறா. நயவஞ்சர்கள் ஒருவிதமாக சோதித்தார்கள். சேர்ந்து போவார்கள், வேண்டாம், லா தக்ருஜு ஃபில் ஹர், இது சூடாக இருக்குது, போகாதீங்க என்று சொல்வார்கள். வெளியேற்றுவோம், இது வந்தான் மறுத்தான் என்ற வார்த்தைகளை பேசினார்கள், நோவித்தார்கள், துன்புறுத்தினார்கள். அவர்கள் ஒரு வகையான மக்களை துவேஷத்தை கலப்பும் வார்த்தைகளை பேசினார்கள்.
கண்ணியமானவர்களே, அதையும் அல்லாஹ் விடையளித்தான். வலில்லாஹி அல்இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். யாரும் அப்படிப்படி வார்த்தைகளை சொல்றதுனால நீங்க ரோசப்பட்டு அப்படி பேசாதீங்க. நீங்க உங்களோட அஹ்லாக்கோட நடந்து கொள்ளுங்க. நீங்க யார்? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை ஏற்று கண்ணியமாக வாழக்கூடிய முஸ்லிம்கள். உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய அந்த பண்பு பண்பாடு அது மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அது நமக்கு படிப்பினையாக ஒவ்வொரு கட்டத்திலையும் இருக்கிறது. வெளிப்படையாக தோல்வியாக காட்சி அளித்தது ஹுதைபியா, ஆனா அதை தான் அல்லாஹ் வெற்றியாக சொல்கிறார். நாங்க சில நேரத்துக்கு தஞ்சு போறது, அமர்ந்து போறது, துவாவோட போறது, அது எங்களுக்கு கிடைக்கும் ஆகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கிறது எங்கட வரலாறு என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் கையேந்துவது அல்லா இடத்தில், எங்கட கையேந்தப்படும் பொழுது அந்த அரிசு உசும்பம் என்பதை நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாம் ஒரு சஹாபி சாதிப்னு முஆஸ் அவர்களுடைய மவுத் அரிசை உசுப்பியது. கண்ணியமானவர்களே, நாம் கையேந்தும் பொழுது அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறான். நாம் எந்த கட்டத்திலும் நிதானம் தவறக்கூடாது. அமைதியாக முறையாக அணுக வேண்டும் என்பதுதான் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது? ஷாவிரஹும் ஃபில் அம்ர், நபியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான், மஷூரா செய்யுங்க, ஆலோசனை செய்யுங்க. மஷூரா செய்து ஒரு தீர்மானத்துக்கு வாங்க, உங்களோட சொந்த முடிவு எடுக்க வேணாம். அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் மஷூரா படிதான் நடக்கும். கண்ணியமானவர்களே, நாங்க எங்களுடைய 40-50 வருஷத்துல இந்த நாட்டில் பலத்த சோதனைகள் அனுபவிச்சிருக்கிறோம். நாங்க 103 ஜனாதாவை வச்சுக்கொண்டும் பார்த்திருக்கிறோம், 17 ஜனாதாவை வச்சுக்கொண்டும் பார்த்திருக்கிறோம், 17,000 மௌத்தையும் சந்தித்திருக்கிறோம், 103 மௌத்தையும் சந்தித்திருக்கிறோம். சிலவேளை முன்னே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்படி கதைகளை கண்டிருக்க மாட்டார்கள், வரலாறு பார்த்திருக்க மாட்டார்கள். நாங்க இதே மஸ்ஜிதுல இருந்து 50,000 மீட்டர் புடவைய தூக்கி கொண்டு போகக்கூடிய அந்த காட்சியை பார்த்திருக்கிறோம். எத்தனை ஆயிரம் குழந்தைகள் அனாதைகள் ஆகிவிட்டாங்களோ தெரியாது என்பதையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் எத்தனை விதவைகள் ஆகிவிட்டாங்க கணவன்மார்கள் எழுந்துட்டு தெரியாம. எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த மஸ்ஜிதுல ஒருவேளை இங்க அமர்ந்திருக்கிறார்கள் சகோதரர்கள், அவங்க சொன்னாங்க, ஹசரத் நீங்க சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு சகோதரர் இங்க அமர்ந்திருக்கிறார், அவருடைய வீட்டுலதான் மஷூராவும் நடந்தது. அந்த நேரத்தில் எத்தனை விதவைகள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. நாங்க சொன்ன எத்தனையும் இருக்கலாம், ஆனா முஸ்லிம்களுடைய கடமை அந்த விதவை தாய்மார்களை பொறுப்பெடுப்பது என்பதை அறிவிப்போம். நாம் உதவி செய்வான் அல்லாஹ் என்று தைரியமாக அறிவித்தது மேலான சகோதரர்களே, இந்த மஸ்ஜித் தான் மேலான சகோதரர். சோதனைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அந்த 1000 மக்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இப்படி ஷஹீதானாங்க. ஆனா அதே நேரம் எங்களுக்கும் எங்கட கண்களால 35,000 பேர் சுனாமியால உயிரிழந்துட்டாங்க, 17,000 முஸ்லிம்கள். இதோ அம்மன் தொட்டில் 5,000 ஜனாதா, பாறையில 5,000 ஜனாதா என்ற இந்த செய்தி கேள்விப்பட்ட அந்த கண்களால கண்ட அந்த அந்த ஜனாதாவை அடக்குவதற்கு கஃபனை தூக்கிய வரலாறையும் எங்களுடைய இந்த நாடு பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வந்த நேரத்தில் கூட நிதானத்தை இழக்காம நாங்க மஷூரா செய்து எங்களுடைய நாட்டு மஸ்ஜிதுகள் எல்லாம் இந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று முன்வந்து இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எப்பொழுதும் இந்த முஸ்லிம்கள் மிக நேர்மையாக நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மிக துணிச்சலாக சொல்ல முடியும். எப்பொழுதும் நான் என்னுடைய அந்த விசிட்ல சுனாமி நேரத்தில் பன்சிலைக்கும் போயிருக்கிறோம்,
சர்ச்சுக்கும் போயிருக்கிறோம், கோவிலுக்கும் போயிருக்கிறோம், மஸ்ஜிதுக்கும் போயிருக்கிறோம், எல்லா மக்களையும் சமமாக பார்த்திருக்கிறோம், எல்லாருக்கும் உதவி செய்யுங்க என்று இதே மெம்பர்ல சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கும் அதே வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கனிமான சகோதரர்களே, எங்களுடைய ஓசை மாறமாட்டாது, எங்களுடைய அதான் உண்டுதான், எங்களுடைய குரல் எப்பொழுதும் உண்டாகத்தான் இருக்கும். நீங்க அடிப்பீங்க, நாங்க அடிக்க மாட்டோம், நாங்க அல்லாஹ்விடத்தில் கேட்போம், உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும் என்று. இதுதான் எங்களுடைய அணுகுமுறையாக என்றும் இருந்திருக்கிறதை, அதை கொண்டுதான் இந்த நாட்டில் நாம் கண்ணியமாக என்றும் இருந்திருக்கிறோம் என்பதையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலும் நாங்கள் மஷூரா செய்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு மஸ்ஜிதுடைய அந்த நிகழ்வு மக்களுடைய உள்ளங்களை மிகவும் கவலையில் ஆக்கியதை இருந்தாலும் அதுக்குரிய அணுகுமுறை ஒன்று இஸ்லாம் எமக்கு காத்திருக்கிறது. அந்த அணுகுமுறையை தான் நாம் கையாண்டோம். அல்ஹம்துலில்லாஹ், உலமாக்கள் மாத்திரமல்ல, நல்ல மனதில் பதவி வைத்துக்கோங்க, உலமாக்கள் மாத்திரமல்ல, சமூகத்துடைய பிரச்சனை வரும் பொழுது எல்லாருடைய பங்களிப்பு தேவை. சுனாமியுடைய வந்ததை, மூதூருடைய பிரச்சனை வந்ததை, மூதூருடைய 35,000 மக்களும் 2006 ஆகஸ்ட் மாதம் 2 திகதி இரவு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். 3 திகதி காலையில் சம்மாங்கோட்டை ஜும்மா நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 30,000 மக்களும் நடந்து வரும் காட்சியை நாம் மக்களுக்கு முன்னெடுத்து வைத்திருக்கிறோம். சமீபத்தில் மஸ்ஜிதுடைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் நாம் கண்டி ஜும்மாவை 20 திகதி நடத்திருக்கிறோம். மக்களே, கையேந்துங்கள் அல்லாஹ்வின் பக்கம் என்று வழிகாட்டியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நிதானமாக அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் ஜம்மியத்துல் உலமா சார்பாகவும் இந்த முஸ்லிம்கள் சார்பாகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் அந்த ரோஷத்துடனும் தைரியத்துடனும் உள்ளவர்கள், ஆனால் நிதானத்தையும் அமைதியையும் நிலைநாட்டக்கூடியவர்கள் என்பதை இந்த நாட்டுக்கு நாம் காட்டியிருக்கிறோம். இதை என்றும் நாம் நிலைநாட்ட வேண்டும். என்றும் இந்த ஒரு அணுகுமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நமக்கு வெற்றிக்கு காரணமாக அமையும். நேற்றும் அந்த ஹைரியாத் உள்ளே மஸ்ஜிதில் உள்ளவர்கள் வந்து எங்களை சந்தித்தார்கள். மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது, 2 ஜும்மா நடந்ததை, இன்றும் ஜும்மா நடைபெறுகிறது, அமைதியாக இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைகளை நடத்தி அது அழகாக இதை முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மேலான சகோதரர்களே, எல்லா இந்த நாட்டில் வாழக்கூடிய பௌத்த சகோதர சகோதரிகள் எல்லாமே தீவிரவாதத்தையும் தவறையும் நாடக்கூடியவர்கள் அல்ல. 99% நிதானமானவர்கள் என்பதை நாம் மனதில் பதிவு கொள்ள வேண்டும். ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு நாம் அன்பாக சொல்லுவோம். அவர்கள் அன்பை கேட்காவிட்டால் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம் என்பதையும் நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம். கண்ணியமானவர்களே, எனக்குள்ளது அல்லாஹ் ஒருவனுடைய உதவி மாத்திரம்தான். அந்த அல்லாஹ்வுடைய உதவியை நாடிக்கொண்டு நாட்டில் உள்ள தலைவராக இருக்கலாம், நாட்டில் உள்ள பொறுப்பானவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு சொல்லுவோம், இதோ எமக்கு எப்படி நடக்கிறதை நீங்க இதை கவனத்துக்கு எடுக்க வேண்டும் என்பதையும் நாம் சொல்ல தவற மாட்டோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, துணிச்சலுடன் இருப்போம், நிதானமாக இருப்போம், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவர்களாக இருப்போம். அந்நியர்களுக்கு யாராக இருக்கலாம், பௌத்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இந்து சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்லவர்களாக நடப்போம். எங்கட மஸ்ஜிதுகள் எல்லோருக்கும் நல்லதை செய்ய வேண்டும். எங்கட மார்க்கத்தை சரியத்தை விட்டு கொடுக்கிறது அல்ல, எங்கட மார்க்கத்தை சரியத்தை விட்டு கொடுக்கிறது அல்ல, எங்கள் நாங்க மத்த அனுஷ்டானங்கள்ல ஈடுபடுறது என்பது அல்ல. இதை நல்ல கவனத்துக்கு எடுக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, எப்பொழுதும் நாம் ஷிர்க் இணை வைக்கக்கூடிய, சிலை வணங்கக்கூடிய, தவறான குஃப்ரியத்தான விதத்தான அல்லாஹ் விரும்பாத காரியங்களில் ஒரு நாளும் நாங்கள் ஈடுபட மாட்டோம். ஆனா மற்றவர்களை நோவிக்கவும் மாட்டோம். எங்கட குரான் என்ன சொல்கிறது? குரான் அழகாக சொல்கிறது, லாயிக்கராக எங்கட மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் கிடையாது. நாங்கள் யாரையும் பணம் கொடுத்து மதம் மாற்ற வேண்டும் என்ற தேவை எங்கட இஸ்லாத்துக்கு கிடையாது. அதே நேரம் குரான் சொல்கிறது, லா தஸ்புல்லதீன யதூன மின் துனில்லாஹி ஃபஸ்புல்லாஹ் அதுவும் பிகைரி இல்ம். மத்த மதத்தை யாரும் நோவிக்க கூடாது, திட்டக்கூடாது. மற்றவர்களை நீங்கள் திட்டினால் அவர்கள் உங்களோட அல்லாவை திட்டுவார்கள். அதே நேரம் உங்களுக்கு ஒரு மார்க்கம், எங்களுக்கு ஒரு மார்க்கமா, லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, என்னோட மார்க்கம் எங்களுக்கு.
ஆனால் நாங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில், ஸ்ரீலங்கன்ஸ் என்ற அடிப்படையில் நாங்கள் நாடுபட்டுள்ளவர்களாக இருப்போம். அதே நேரத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒருவருக்கொருவர் மிக விட்டுக் கொடுப்புடன் தாராள தன்மையுடன் நடப்போம். நாம் ஒரு முன்மாதிரியான சமூகமாக தொடர்ந்து பல ஹுத்வாக்கள் அஹ்லாக் என்ற தலைப்பில் நான் இந்த மஸ்ஜிதில் ஓதி வந்திருக்கிறேன். இன்றும் என்னுடைய தலைப்பு அதை தொட்டதாகத்தான் அமைச்சிருக்கிறது. டிக் ஃபார் டச் எங்களுக்கு கிடையாது. நீ அடிச்சேன் நான் அடிச்சா இல்ல, நீ அடிச்சியா நான் அதை முறையாக அணுகுவேன். அணுகுமுறை நபியவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்ன சொல்கிறது? இன்னக்கல் அலா குலுக்கின் அதீம். நபியே, மகத்தான கண்ணியத்தின் மீது, சிறப்பின் மீது, அஹ்லாக்கின் மீது இருக்கிறீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உங்களுக்கு தெரியும் கடந்து நடந்து முடிஞ்ச விஷயங்களை ஜமியத் உலமா இன்னும் இந்த நாட்டுடைய அரசியல்வாதிகளும் இன்னும் முக்கியஸ்தர்களும் அமைப்புகளும் இந்த நாட்டிலுள்ள முக்கியஸ்தர்களும் அமைப்புகளும் சமூகத்துடைய மற்றவர்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்து மிக நிதானமாக அதை நாம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மேலும் மேலும் முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும், வெற்றியை தர வேண்டும், கண்ணியத்தை தர வேண்டும் என்று துவா செய்வதுடன் எங்களோட வாழ்க்கையும் முறையாக அமைத்துக் கொள்வோம். நாம் மற்றவர்களுக்கு அநியாயம் ஒரு நாள் செய்யக்கூடாது. எங்களால ஒரு துரும்பு அநியாயம் நடக்கக்கூடாது. அதை ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வியாபாரங்கள் ஹராமானதாக இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய பேரில் சிகரெட்டுடைய அந்த அந்த கஸ்டம்ஸ்ல கொழந்து சவுதில ஜித்தால இருந்து வந்தவர்கள் செஞ்ச அநியாயம் இருக்குதே, இது பொல்லாத பாவத்திலும் பாவம். சமூகத்தை, வணக்கத்தை, ஹஜ்ஜை, உம்ராவை பறிக்கொடுத்த பெரிய ஒரு பாவத்துக்கு ஆளாக இருக்கிறீர்கள். யார் இந்த பாவத்தை செய்தீர்களோ அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். இந்த நாட்டில் 50 பேர் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று சொன்னதை இன்று ஆயிரக்கணக்கானவர்கள் சுபஹானல்லாஹ் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போறதுக்குரிய சலுகைகள் ஏராளம். சவுதி நாட்டையும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எமக்கு 2000 தான் கோட்டா இருந்தும் கூட ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து தருகிறார்கள். ஆனால் இப்படியான அணுகுமுறைகள் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிற நேமத்தும் வழிபட்டு போகும். இந்த அநியாயத்தை யாரும் இதுக்கு பிறகு செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுக்காக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தூதை ஒவ்வொரு ஏஜென்சிகளும் மிக நிதானமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு போய் வரக்கூடிய இந்த கதவை மூடுவதற்கு எங்களை கஸ்டம்ஸ் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்க என்று கண்ணியமாக வரவேற்கக்கூடிய நேரத்தில் கேவலப்படுத்தக்கூடிய நிலைமையை யார் உண்டாக்குறார்களோ சமூகத்தில் அவர்கள் பல நாசத்தை அனுபவிப்பார்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வல்ல அல்லாஹ் எங்களை முன்மாதிரியான சமூகமாக, எல்லா நேரத்திலும் நிதானமான சமூகமாக, எல்லா உரிமைகளையும் முறையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக ஆக்கி தருவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களுடைய கவலைகளை போக்கிவிடுவாயாக, எங்களுடைய பிரச்சனைகளை தருவாயாக, இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவர்களையும் நிம்மதியாக வாழ செய்வாயாக, முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ செய்வாயாக, மஸ்ஜிதுகள் மதரசாக்களை பாதுகாப்பாயாக, குறிப்பாக சோதனைக்குள்ளாக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதை நீ பாதுகாப்பாயாக, எல்லா வகையிலையும் கைரை நாடுவாயாக, எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை தீர்த்தருவாயாக. எங்களை பெரும் பாவத்திலிருந்து நாம் தௌபா செய்கிறோம். யாருலா எங்களை முஸ்லிம் சகோதரர்களால இப்படிப்பட்ட தவறுகளை நடக்காம இருக்க நீ பாதுகாப்பாயாக. வாகத்தவா அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.